Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் பெப்பர் ஃப்ரை. எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதும் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி விதை வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இன்னொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்னு தேவையில்லை. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சதை நல்லா திரிச்சு வச்சுக்கலாம். எக்கு வந்து ஒரு மூணு எக்கு நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதோடு சேர்த்து எல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி லேசாக கலரி விட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு வேறு பவுலில். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கிக்கிட்டு இருந்தோம். அது கூடவே மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி எதுவும் சேர்க்காதனால நம்ம எண்ணெய் வந்து கூட கொஞ்சமே சேர்த்து கிளறிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்கு வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காரமாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.